ஆக்சுவலி பாபாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாபாவுடைய ஸ்டாச்சு ஒன்று என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஸ்டாச்சு வச்சு நான் சும்மா சாதாரணமாக கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சச்சரிதை படின்னு சொல்லி எனக்கு ஒரு சச்சரிதை அனுப்புனாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. சில முடிவுகள் எப்படி எடுக்கிறது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதை படிக்க ஆரம்பித்தோடனே என் நான் வந்து முழுமையாக பாபாகிட்ட என்னை வந்து என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன். நான் இது எதுக்காக சொல்கிறேன், பெருமைக்காகவோ இல்லை எனக்காகவோ நான் சொல்லலை. இப்போ எது நடந்தாலும் எது நடந்து கொண்டிருந்தாலும் எது நடக்க போவதாக இருந்தாலும் அது பாபாவுடைய அருளாலும் கிருபையாலும் அவர் போடுற பிச்சை அப்படின்றத நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே மிராக்கலான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர வேறு எதுவுமே நடக்கலை. இது மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு மெசேஜ், பாபா என்னை சொல்ல சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாபாவை முழுசாக நம்புங்க. தயவுசெய்து ஒரு அரைங்குறமாக மீ சாமியெலாம் நம்ம கும்பிடுவோம், அதுமாரி பாபாவை கும்பிடாதீங்க. பாபாட்ட உங்களை நீங்கள் முழுசாக அர்ப்பணிச்சிங்க, உங்கள்கிட்ட பாபாட்ட உங்களை முழுசாக கொடுத்துருங்க. அவர் எல்லாமே பார்த்துப்பார், உங்களை பார்த்துப்பார், உங்கள் குடும்பத்தை பார்த்துப்பார், உங்களை சுற்றி இருக்கிற வியாபாரத்தை பார்த்துப்பார், உங்களை நம்பியிருக்கிறவங்களை பார்த்துப்பார், எல்லாமே பாபா பார்த்துப்பாங்க. எது நடக்குதோ அது பாபாவோட அருளின்றி நடக்கிறதுலன்ற இல்லை அப்படின்றத முழுமையாக மனப்பூர்வமாக நம்புங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன், இதுவும் பாபா போட்ட பிச்சை தான். நான் ஏறக்குறைய இந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 28 திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்தேன். திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்தோடனே இது கிளைமேக்ஸ், படம் கிளைமேக்ஸ் மாரி எனக்கு முதல் முறையாக இதுமாரி முதல் மரியாதையெல்லாம் செஞ்சு பட்டம் கட்டி பாபா கோயிலுக்கு வந்தது என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நம்புகிறேன். சாயே சரணம், சாயே சரணம், சாயே சரணம். எனி க்வெஸ்சன்? பாபா கோயில் அதெல்லாம் வேணாம். பாபா பற்றி எனி க்வெஸ்சன்? ஏன்னா பாபாவோட லீலைகள் நிறையா இருக்குது, ஏதாச்சும் பாபா பற்றி கேள்வி கேட்குறதுன்னா கேட்கலாம். சரி, உங்கள் லைஃப்பில் நடந்த நம்ம ஒரு 100% டிவோட்டி ஆனப்புறம் பாபா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டதில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அதனால் ஃபுல் டிவோட்டி ஆகலை. ஏன்னா நம்ம அறிவுபூர்வமாக சில விஷயம் எடுப்போம், சாமி கும்பிட்டு போவோம், ப்ராக்டிக்கலாக சில விஷயம் நடக்காது அப்படின்றப்ப நான் வந்து அப்படியே யோஜனையில் இருந்தேன். ஒரே ஒரு விஷயம், பாபாட்ட நான் இன்னிலேருந்து உன்ட்ட சரண்டர் ஆகிறேன் பாபா, உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறேன், உங்கள் காலடியில் நான் முழுசாக சரண்டர் ஆகிடுன்னு நான் சொல்லிவிட்டு வித்தின் அவருக்குள்ளே நான் ஒரு ஃபிலிம் சிட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். வித்தின் 1 ஹவர் 60 நிமிஷத்துக்குள்ளே அதுக்கான விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. அதில் நான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா 40,000-50,000 கஷ்டமான கஷ்டம் சொல்ல முடியாது. 40,000 தான் கையில் ரொட்டேஷன் குரூப்பு. ஆனால் 400 கோடி ரூபா ப்ராஜெக்டை மூவ் பண்ணுற அளவுக்கு பாபா என் வாழ்க்கையில் பிச்சை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி படங்களாக நடிச்சிட்டு இருக்கேன், பெரிய பெரிய படங்களாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பெரிய பெரிய படங்களாக நடிச்சிட்ருக்கேன், நிறைய சீரியல் நடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள்ட்டெல்லாம் நான் போய் சேர்ந்திருக்கேன்னா அது பாபாவுடைய அருள் தான். உண்மையிலேயே மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இறைவன் வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, இறைவனால் தான் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே எல்லாமே உருவாகிட்டுருக்கு. நமக்கு நடக்கிற எல்லா நன்மைகளும் இறைவனால் தான், இறைவன் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே இறைவனால் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்குமே இருக்கும். அப்படி ஒரு சாய்பாபாவுடைய கும்பாபிஷேகத்துக்கு என்னை அழைச்ச கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது சின்ன கோயில் தான், பட் தூணிலும் இருக்கிறார், துருங்கிலும் இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிற மாதிரி சின்ன கோயிலாக இருந்தாலும் இறைசக்தி உள்ள ஒரு கோயில். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
மெம்பர்ஸ் அண்ட் தென் இந்த ஏரியாவாசிகள் இறைவன் அருளால் நான் இங்கே வந்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் மூவிஸ் அப்கமிங் மூவிஸ் வந்து Z5 ஒரு படம் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விஜய் சார் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து சூன் ஆஸ் பாசிபிள் ரிலீஸ் ஆக போகுது. கோயிலுக்கு எங்கள் அப்பாவுடைய நண்பர் இந்த ஏரியாவோட வாசி, அவர் இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தோடைய ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவர் இன்வைட் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கோயிலோட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து கூப்பிட்டாங்க. சின்ன கோயில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ஆஸ் யூஷுவல் தளபதி வந்து எனக்கு பார்த்தோன்னே எல்லாருக்குமே வர அதே ஃபீல் தான், ஒரு ஃபேன் மூமெண்ட். நம்ம இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து ரசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ரசிக்கிற சில பீப்புள் ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், அவங்களுடைய படம் வரும்போது நாங்களும் அதே மாதிரி இப்போ நம்ம எங்கள் என்ன எப்படி எல்லோரும் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ரசிக்கினா போய் தான் அந்த படம் பார்ப்பேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. அதுதான் எஸ் சார் தான் ஒரு சூப்பராக ஒரு பதில் சொன்னார், இது வந்து எலெக்ஷன் இல்லை, ரெண்டு படமும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் தள்ளி தானே வருது, முதல் நாள் போய் பீஸ் பார்ப்போம், அடுத்த நாள் போய் KGF பார்ப்போம். அப்போ ரெண்டு நாளாக பெஸ்ட்டு பார்க்க மாட்டீங்க, மாற்றி மாற்றி பார்ப்போம். T5 ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் தமிழ் மலையாளத்தில் எக்ஸிட்டுன்னு ஒரு படம் வந்து வருது. இந்த வருஷம் கண்டிப்பாக நவரசக்கு அப்புறம் இது வந்து நான் என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்.
साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ரொம்ப விசேஷமா ஆவடி காமராஜ் நகர் அதுல அன்பர் முதல் குறுக்கு தெருளில் எழுந்தருள் பாலிருக்கும் துவாரகாமாயி லக்ஷ்மி சாய்பாபாவோட ஆலய அர்ச்சகர்னா நிஜவே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கோவில்ல. கோவில் வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் இங்க கீர்த்தி ரொம்ப சக்தி. ஒவ்வொரு பூஜையும் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா பாபா கோலாகலமா நடத்தின் இருக்கார். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க டிவி மூலமா பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் எல்லாருக்கும் பாபாவோட அனுகிரகம் கிடைக்கணும். ஏன்னா கலியுகத்துல மனிதனா பிறந்து குருவா இருந்து தெய்வமா உட்கார்ந்து இருக்க பாபா பரிபூரணமா அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கு அவரோட ராம நவமி பாபாவோட ஜென்ம தினம் சொல்லுவா. அவரோட பிறந்த தினத்தை யாராலையும் கணிக்க முடியல. அப்ப எப்படிதான் பிறந்த தினம்னா ராம நவமிய ஜென்ம தினமா ஊரே கொண்டாடிட்டு இருக்காது. இன்னைக்கு நம்ம ஆலயத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 1008 சுமங்களுக்கு இலவசமா ஆலய சார்பா புடவை வழங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 400-500 பேர் மேல கொடுத்துருக்கான். இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம கோவிலுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு உண்மையான ஒரு பக்தர் நம்ம ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்து அதுவும் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்து அது அத்தனையும் பாபாவோட அணுக ஒவ்வொரு பாரதியும் அவர் பேசும் போது இன்னைக்கு பாபா அனுகிரகம் இங்க வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மதிப்புக்குரிய திரு பாண்டியன் ரவி அண்ணா அவரோட அவரு இன்னைக்கு அடுத்தது நம்ம ஆக்டர் ஸ்ரீராம் அவரும் நம்ம கோவிலுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. மாதிரி நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நம்ம ஆலயத்திற்கு வர வந்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் நீங்களும் அவசியம் மீடியா மூலியம் பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் கோவிலுக்கு வரணும். பாபா அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த கோவில் எடுத்து நடத்துறவா புஷ்பலதா ராஜா இவா ரெண்டே பேர் தான் தனக்கா இந்த கோவிலை தான் சொந்த இடத்துல கட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வார வாரம் ஒரு 200-300 பேருக்கு அன்னதானங்கள்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அவசியம் ஏதாவது ஒரு வேண்டுதல் குழந்தை இல்லாதவாளுக்கு இங்க வந்து சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை பண்ற ஏகாதசி எதுவுமா அதுல கலந்துக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமி பாலபிஷேகம் நடக்குது. 9 வாரம் பக்தியோட வர பக்தர்களுக்கு எல்லா சங்கடமும் தீர்ந்து வாழ்க்கையில அவன் நினைத்தது நடக்குது. அவசியம் இந்த பக்தி சேனல்ல பாத்துட்டு இருக்க எல்லாருமே கோவிலுக்கு வரணும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். ரொம்ப சந்தோஷம் சாரா.